ஹாய், இன்னைக்கு ஹஸ்பண்ட் குக்கிங் டே டூ. ஸோ என்னோட சிஸ்டம் ரிப்பேர் சொன்னேன், ஸோ காலையில் அவர் ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. மத்தியானம் மேலே பிரியாணி சாப்பிட்டுக்கலான்னு நான் வந்து டயட்டில் இருக்கேன். நான் சொல்ல ஐயோ என்னால் பசி தாங்க முடியாதுன்னு சொல்லி நான் ப்ரான்ஸ் எடுத்து ஃப்ரை பண்ணி காலையிலே சாப்பிட்டேன். ஏன்னா 2:30 மேலே தான் பிரியாணி பண்ணுற ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அப்படியே பண்ணுற ஒரு பிரியாணி. இதுக்கு முன்னாடி ஒரு 1 இயர்க்கு மணி இது மாதிரி பண்ணி கொடுத்தாரு, டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பாத்திரம் வேணுமோ அதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருவார். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன மட்டும் வீடியோவில் கட்டாது, தயவு செஞ்சு இதெல்லாம் வீடியோ போடாது அப்படின்ட்டு இருந்தார். நான் தான் வந்து ஒத்துக்க மாட்டேன், இல்லை நான் அது பண்ணுவேன் அப்படின்னா. ஒரு பாத்திரம் எடுத்து கோகனட் ஆயில் ஊற்றிட்டு அதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணும், கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணணும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெப்பரு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நிறைய ஐட்டம்ஸ் வீட்டில் இல்லை பிரியாணிக்கு போட வேண்டியது, அதனால் நாங்கள் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதெல்லாம் இருந்தால் நீங்கள் அது கூட ஆட் பண்ணலாம். இந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவோட டேஸ்ட்டும் அப்புறம் இந்த கரம் மசாலாவோட டேஸ்ட்டும் வரும், சேர்ந்து சூப்பராக இருக்கும். வேறு பிரியாணி மசாலா வேறு எதுவுமே ஆட் பண்ண மாட்டார். ஸோ இந்த கோல்டன் ப்ரௌன் ஆனோடய தக்காளி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது லைட்டாக சார்ட் அவுட் பண்ணி இது வறுத்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கரம் மசாலா போடணும். நான் இந்த கரம் மசாலா போட வேண்டிய இடத்துல தான் கொரியண்டர் பவுடரான்னு கேட்டுட்டேன், அவர் ஓடு அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே கோகனட் ஆயிலில் வந்து தேங்காய் எண்ணெயில் நம்ம வந்து முந்திரி, திராட்சை எல்லாம் பொறிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஜீரகம் லைட்டாக வணக்கி இந்த பிரியாணி மசாலாவுக்கு எடுத்துக்கணும். இந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நல்லா பொடி பண்ணிடணும். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணுமே சேர்த்து அரைச்சி வச்சிடணும். இதுதான் நம்மளோட பிரியாணிக்கு தேவையான ஐட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளி வெங்காயம் வாடினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணது, அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சிருப்போம் இல்லையா, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாய் டேஸ்ட் தான் இதில் அதிகமாக இருக்கும், அதனால பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிப்பார். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இந்த நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலா பட்டை கிராம்பு போக கரம் மசாலா ஜீரகம் அது, அப்புறம் தயிர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தயிர் ஒரு அரை கிளாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்த உடனே ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும், இதை இப்போ சிக்கன் வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறக்கு. அதுக்கு தான் நான் இருக்கேனே, நான் டக்குன்னு அவர் ஒன்று தான் டேஸ்ட் பண்ண சொன்னேன், நான் 2-3 பீஸ் போட்டு நான் சிக்கன்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு ஓகே வெந்துருச்சு ரெடி அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ தேவையான அளவு சால்ட் எல்லாம் போட்டு கொத்தமல்லி புதினாலாம் போட்டுட்டு இது நல்லா சிக்கன் வேகிற வரைக்கும் அப்புறம் நம்ம பிரியாணி ரைஸ் ரெடி பண்ணிடலாம். பிரியாணி ரைஸுக்கு பாத்திரத்தில் வந்து நெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் போட்டுக்கணும். பக்கத்தில் வந்து கரெக்டாக அளந்து எடுத்து வச்சுருக்காரு தண்ணி, அது கொதிக்கிறது ஒரு சைடில். இதுக்கப்புறம் தான் கஷ்டமான ப்ரொசீஜர், கொஞ்சம் கஷ்டம்னா அவர் கை விட்டு இலக்கிட்டே இருக்காரு, கஷ்டம் தானே அப்படியே இலக்கிட்டே இருக்கணும். இந்த அரிசியில் வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி அரிசி போட்டு இப்படியே கலரிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் புளிஞ்சு விட்டுக்கிறாரு. ஸோ லைட்டாக புளிப்பாகவும் இருக்கும், அரிசி ஒட்டவாமல் இருக்கும். நம்ம இந்த சூடாக இருக்க தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். அப்போ நம்ம கரம் மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கரம் மசாலா லைட்டாக சாப்பாடில் ஒரு ஃப்ளேவருக்காக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தம் போட்டணும் கொஞ்சம் நம்மளோட கிரேவி மேலே வந்து சாப்பாடு. இந்த குக்கர் ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு. நைட் எங்கள் வீட்டிலேருந்து எல்லோரும் வராங்க ட்ரெயினில், ஊருக்கு போனவங்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் எடுத்து வச்சாச்சு. மிச்சது வந்து நாங்கள் தம் போடக்கூட எங்களுக்கு டைம் இல்லை, என் பசங்களுக்குலாம் ஏன்னா 4:30 மேலே ஆயிடுச்சு, அவங்களுக்குலாம் ரொம்ப பசி, நாங்கள் ஏன்னா 2:30 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எங்களுக்கு வந்து அவ்வளோக்கா தம் போட டைம் இல்லை. ஸோ கீழே சாப்பாடு மேலே ரைஸு. ஆனால் அவங்களுக்குலாம் எங்கள் அம்மாலாம் ஊர்லேருந்து வந்துட்டாங்க, தேங்காய் மாங்காய் எல்லாம் கொண்டு வந்தாங்க ஊர்லேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டாங்க வீட்டில், எல்லாரும் ஒப்பீனியன் பாருங்கள் எப்படி இருக்கு சார் பிரியாணி. நல்லா இருக்காடா சைபா மாமா பிரியாணி. நல்லா இருக்காடி சையாடா பிரியாணி. அம்மா மரியாமா வந்து பாத்தோம்.